இப்போ தாது புஷ்டிக்கு தாது புஷ்டி தாது நஷ்டம் அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லறத்தில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு திருப்தி இல்லாதவங்களுக்காக இந்த லேகங்களை பவுடர்களை வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். தாது விருத்திக்கு என்னெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அத்தாக்களுக்கு சொல்லித்தரோம். இதுக்கு என்னென்ன மருந்துகள் சேர்க்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. ஜாதிக்காய், அதிமதுரம், கஸ்தூரி மஞ்சள், குங்குமப்பூ, லவங்கப்பட்டை, முருங்க வித்து, பூனைக்காளி விதை, அமுக்கரா கிழங்கு, கோஷ்டம், அக்ரஹாரம், கசகசா, ஓமம், குரசாணி ஓமம், சமுத்திரசோனி விதை, இவைகளை ஓர் நிறையாக எடுத்து சூர்ணம் செய்து அந்த எடைக்கு எடை தேன் விட்டு 3 நாள் அரைத்து தூதலங்காய் அளவு சாப்பிட்டு வர வீர விருத்தி உண்டாகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து தேனில் கலந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. இதை ரெகுலராக சாப்பிடும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, வீரிய விருத்தி உண்டாகும்னு போட்டிருக்காங்க. அதாவது தேனில் கலந்து, தேன் நிறைய வந்து எடுக்க வேண்டாம், அப்பப்போ அந்த சூர்ணம் செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த இதில் தேனில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த வகையான கம்ப்ளைண்ட்டு அதாவது வீரிய விருத்தி இல்லாதவங்களுக்கு பெரிய மாமருந்தாக இருக்கும். இது இந்த இதில் நீங்கள் சேர்க்கும்போது வந்து நீங்கள் கண்டிப்பாக சிறுநாகப்பூ கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சிறுநாகப்பூ வந்து பிரயோஜனமாக இருக்கும். அது சிறுநாகப்பூ வந்து நிறைய எடுக்கக்கூடாது, இந்த அளவுபடியாக அளவில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதாவது குங்குமப்பூ அளவுக்கு எடுத்துக்கலாம். லவங்கப்பட்டை, முருங்கை விதை, பூனைக்காளி விதை, அமுக்கரகிழங்கு, கோஷ்டம், அமுக்க ஓமம், குரசாணி ஓமம், சமுத்திரசோனி இவைகளை ஓர் நிறை சம அளவு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கால் பங்கு வந்து நீங்கள் வந்து சிறுநாகப்பூ சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லா பிரயோஜனமாக இருக்கும்.